நம்ம எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் நம்ம இதோட மசாலா ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் மஞ்சள் தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், பூண்டு, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் தண்ணி. இது நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மசாலா ப்ரிப்பேர் ஆயிருக்கு. மீனுக்கு மசாலா ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இது ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம நம்மளோட முட்டை மேல சின்ன சின்ன லைன்ஸ் போடலாம். நீங்க கத்தியால போடக்கூடாது, கத்தியால போடனா இதோட மஞ்சள் கருமால பட்டுடும். அப்போ நான் இங்க முட்டையோட ஓடு வச்சு லைன்ஸ் போட போறேன். நீங்க முட்டை மேல லைன்ஸ் போட்டா தெரியாது, மசாலா தேய்க்கும் போதுதான் முட்டையோட லைன்ஸ் தெரியும். இப்போ நம்ம எல்லா முட்டை மேலயும் லைன்ஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம இது மசாலால பிரட்டி எடுக்கலாம். பாத்தீங்களா, லைன்ஸ் இப்பதான் தெரியுது. மசாலா போடும்போது லைன்ஸ் நல்லா தெரியுது. நம்ம இது மிக்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த லைன்ஸ்க்கு உள்ள இந்த மசாலா போய் நின்றுடும். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணலாம். இப்போ நம்ம இதுல ஒரு கடாய் வைக்கலாம். இது சூடாகிற வர வெயிட் பண்ணலாம். இப்போ நம்மளோட கடாய் சூடாயிருக்கு. இதுல கொஞ்சம் எண்ணெய் ஊத்தலாம். இதுல முட்டை போடலாம். இதுல கொஞ்சம் கறிவேப்பிலை போடலாம். அருமையான வாசனம் வருது. எப்பவுமே தீ கம்மியில தான் குக் பண்ணணும். இப்போ நம்ம இது க்ளோஸ் பண்ணலாம், இல்லனா முட்டை வெடிச்சிடும். இப்போ ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது திருப்பி போடலாம். மீதி சட்டியில இருக்க மசாலா எல்லாமே வடிச்சு எண்ணெயில போடலாம். கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். முட்டை ஃப்ரை ரெடி ஆயிருக்கு. இது நம்ம ஒரு சட்டியில சர்வ் பண்ணலாம். அருமையான முட்டை ஃப்ரை ரெடி ஆயிருக்கு. இது நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும்.
ரெசிபி. சந்திக்கிற வரை.